ஐந்தாவது வாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளையோடது. பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. அதாவது அந்த தொண்டைமான் ராஜா எப்படி வந்து பெருமாளோட அருள் கிடச்சி பிணத்துக்கு உயிர் கொடுத்தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அதாவது இந்த கதை என்னென்னா, ராஜா தொண்டைமான் அவன் வந்து ஒரு சிறந்த பக்தன், ஸ்ரீனிவாசரோட சிறந்த பக்தன். அவனுக்காக பெருமாள் தன்னோட சங்கு சக்கரத்தை கொடுத்தான். அது வந்து ஒரு போர் நடந்த சமயத்தை அவனை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குறார். அவர் தான் வந்து சங்கு சக்கரம் இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாராம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அவன் மேலே கருணை. அவன் ஆண்ட அந்த ஊரில் ஒருத்தர் கூர்மன் அப்படின்னு, அவர் வந்து காசிக்கு போய் தன்னோட பிராணனை உடணும்னு பார்க்குறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே தன்னோட சொந்த ஊர்லேயே இறந்து போய்டுறார். அவரோட பையன் கிருஷ்ணசர்மா அப்பாவுடைய அந்த சாம்பலை கங்கையில் கரைக்கிறதுக்காக ராஜா கிட்டே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் என்னுடைய மனைவியும் மக்களையும் உங்களோட பாதுகாப்பில் விட்டுட்டு போகிறேன், நான் காசிக்கு போகிறேன், வந்தப்புறம் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜாவும் தன்னோட வேலைக்காரால் கூப்பிட்டு, நீங்கள் இவளை பார்த்துக்கணும், எனக்கு பாதுகாப்பான இடத்துல வைங்கோ இவளை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ராஜா தன்னுடைய அந்த தினப்படி வேலையில் மறந்து போய்டுறார். அவர் இவாளுக்கு அந்த அளவுக்கு அந்த வேலைக்காரர்களுக்கு பார்த்துக்காததுனால நாளடைவில் அவளும் இறந்து போய்டுறார், மனைவியும் குழந்தைகளும். கிருஷ்ணசர்மா கொஞ்ச நாள் கழித்து வரார். வந்து பார்க்குறார், ராஜாவை கேட்குறார், இது மாதிரி நான் வந்துட்டேன், என்னோட அனுப்பிவிடுங்க என் குடும்பத்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ராஜாவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம வாக்கு கொடுத்தோமே, நம்ம வந்து பார்க்கவே இல்லையாவா, என்ன ஆனான்னு கூட நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ ரொம்ப வருத்தப்படுறார். நம்ம சொன்ன இதை காப்பாற்றலையே நம்ம அப்படின்னு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தானே அவள் எங்கே அவளை வச்சுருந்தாலோ அந்த இடத்துக்கு தானே போய் பார்க்குறாரு. கடகடன்னு போய் பார்த்தா அங்கே அவர் வெறும் இறந்து போன உடல் தான் பார்க்குறார். பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தான் தானே இதுக்கு காரணம், ஒரு வகையில் தன்னாலேயே தானே இது மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வேண்டிக்கிறார், ஐயோ என்னை காப்பாற்று, நான் என்ன பண்ணுவேன். அப்புறம் கடகடன்னு திரும்பி கிருஷ்ணசர்மாட்ட வந்து சொல்கிறார், இல்லை அவெல்லாம் திருமலைக்கு போயிருக்கா, ரெண்டு நாளில் வந்துடுவான். அப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணுறார், கடகடகடன் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற சுரங்கப்பாதை அது மூலமாக போயிடுறார் திருமாலிக்கு. போயிட்டு பெருமாள் காலடியில் போய் விழுந்துடுறார், என்னை நீ காப்பாற்றணும், நான் வந்து இந்த தப்பு நடந்ததுக்கு நானும் காரணமாயிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்று, நான் என்னை நீ காப்பாற்றலைன்னா நான் என்னுடைய உயிரை உன்னோட காலடியிலே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமாளுக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவர் வந்து ரொம்ப பக்திமான் நிறைய கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மனிதன், நல்ல ராஜா. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார், ராஜா கூட சொல்கிறார், இந்த நீ இங்கேருந்து இந்த சன்னதியிலேருந்து புனித தண்ணீர் எடுத்துன்னு போய் அந்த பிணங்கள் மேலே தெளி உயிர் வந்துடும்ன்றார். அப்போ ராஜாவும் அதை மாதிரியே பண்ணுறான், போகிறான், தண்ணி தெளிக்கிறான், எல்லாருக்கும் உயிர் திரும்பி வருது. அவளெல்லாம் கூட்டுன்ட்டு போய் கிருஷ்ணசர்மாட்டையும் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு நடந்ததையும் சொல்லிடுறான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். அப்போது கிருஷ்ணசர்மா சொல்கிறார், உங்களை மன்னிக்கிறதா, உங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம், பெருமாள் வந்து உங்களுக்கு வந்து அருள் கொடுத்துருக்கார், அதுவும் எவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்கார், அதனால் நீங்கள் மன்னிப்பே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ராஜா அவளுக்கு வந்து நல்ல ஒரு சன்மானமும் கொடுத்து அனுப்புகிறார், அதாவது கொஞ்சம் அவளுக்கு வந்து பணம்லாம் கொடுத்து அனுப்புகிறார். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார், அந்த ராஜா மாதிரி எனக்கு வந்து பெருமாளோட அருள் கிடச்சிதா, அந்த ராஜாவை எப்படி பெருமாள் காப்பாற்றுறார், ஒரு பிணத்துக்கு உயிரை கொடுத்த அளவுக்கு அவர் வந்து பெருமாள் வந்து அவரை காப்பாற்றுறார். ராஜாவுக்கு அந்த அருளை கொடுத்து பிணத்துக்கும் உயிரை வரவழைச்சு பண்ணுறார். அந்த அளவுக்கு அவன் பக்திமானாக இருந்தான். நான் அப்படி ஒரு பக்திமானா, நான் வந்து அவ்வளோ பக்தி இருந்தால் நான் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பியிருப்பேனா, வைத்தியமானதுக்கு மேலே நான் அந்த அளவு கடந்த பக்தி வச்சேனா, நான் வந்து எதுக்குமே லாய்க்கில்லை, நான் வந்து முயல் பொழுக்கை தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கதறாவும். அப்படியே ராமானுஜர்கிட்ட ஏன் வந்து இதை பற்றி பேசுகிறா, இதை பற்றி கதறி அவ சொல்லின்னு இருக்கான்.